வணக்கம். உஷா QR கோட் மீது ஸ்டிக்கர் ஒட்டி நூதன மோசடி. பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள கந்தன் சாவடியில் டீக்கடை நடத்தி வரும் துரை என்பவர் பணம் வசூலிக்க டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையான QR கோடை பயன்படுத்தி வந்துள்ளார். வங்கி கணக்கில் வரவு செலவு விவரங்களை பார்த்தபோது அதில் மாத வருமானம் வெகுவாக குறைந்திருப்பதை அறிந்து டீக்கடை உரிமையாளர் துரை அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து ஆராய்ந்த போதுதான் அவர் வைத்திருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்தால் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணம் வேறொரு வங்கி கணக்குக்கு செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து துரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அடிப்படையில் CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திய போதும் கள்ளுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் வல்லரசு ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். அதில் போன்பே நிறுவனத்தில் பணியாற்றிய வல்லரசு QR கோட் மூலம் மோசடி செய்தது தெரிய வந்தது. டீக்கடை உரிமையாளர் துறையின் கடையில் QR கோட் மீது அவர்கள் வேறொரு QR கோட் ஸ்டிக்கரை அடையாளம் தெரியாதபடி ஒட்டிவிட்டனர். இதனால் பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்கள் QR கோடை ஸ்கேன் செய்தால் அந்த பணம் மோசடி நபர்களின் வங்கிக் கணக்குக்கு சென்றிருக்கிறது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் இவர்கள் வேறு எந்த இடங்களில் இதே பாணியில் மோசடி செய்திருக்கிறார்கள் என விசாரித்து வருகின்றனர்.